ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் கும்கி ட்ரேடிங் பாலா பேசுகிறேன். என்ன சார் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு நபர் கேட்டிருந்தாங்க. மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் கொடுக்கும் அப்படின்னு ஆல்ரெடி நேற்று நான் சொல்லியிருந்தேன், உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த இடத்துக்கு போயிட்டு உடனே எடுத்தீங்கன்னா சைடு வைஸில் மார்க்கெட் போகிறதுக்கான சான்ஸ் அதிகம்னு சொல்லியிருந்தேன். பட் அது நம்மளோட என்ட்ரி இடத்துல போயிட்டு சைடு வைஸ் ஆகிட்டு அப்படியே இறங்கிடுச்சு பாருங்கண்ணா. ஸோ நம்ம கொடுத்துருக்க ஸ்டாப் லாஸ் கரெக்டான ஸ்டாப் லாஸ்ன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மேலே ஏறிடும், மேலே ஏறிட்டு கீழே ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நிலமை என்ன இருக்கும் பாருங்கள். பிடிஎஸ்டி பண்ணியிருந்தீங்கன்னா நிலமை ரொம்ப மோசமாக இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கொடுக்கலன்னா இன்னும் எவ்வளோ பாயிண்ட் திரும்ப லாஸ் பண்ணியிருப்பீங்க? ஏங்கப்பா 250 பாயிண்ட்டுக்கு மேலே லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும், அது கரெக்டான ஸ்டாப் லாஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், சரிங்களா? அந்த ஸ்டாப் லாஸு வந்து கண்டிப்பாக அடிக்கணும், மார்க்கெட் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் போகுமே. சார் அப்படின்னா அந்த இடத்துல ஷார்ட் போகலாமா அப்படின்னு கேட்டால் அந்த தப்பியும் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கேட்பீங்க நிறைய, நானே என் ட்ரெயினர்கிட்ட கேட்டிருக்கேன். ஆக்சுவலி என்னென்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் இதுதானா, கட் பண்ணிட்டு வெளியில் வந்தோம்னு வந்து பாருங்கள். ஸ்டாப் லாஸ் கரெக்டான ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கோம், கட் பண்ணிட்டு வெளியில் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். சரி ஓகே, ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு, பட் நம்மளுடைய வியூ வந்து இன்றைக்கி கரெக்டாக இருந்திருக்கு அப்படி நம்ம மனசை தேடிக்கிட வேண்டியது தான், சரிங்களா? ஏதோ ஒரு நாள் தப்பு நடக்கும், 10-2-3 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஆகாதான் ஃப்ரெண்ட்ஸ். மீது 7 இது ப்ராஃபிட் எடுத்துல. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 1:2 பெரிய விஷயம். நீங்கள் 1:1 வந்து ஒரு 3 திருப்பு ஸ்டாப் லாஸ் கொடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1:2 ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 7-6 எடுத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் தான். அந்த ரிஸ்க் ரிவார்ட் மணி மேனேஜ்மெண்ட் வந்து நான் இன்னும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், எனக்கு தெரிஞ்சதை நான் போடுதேன், சரிங்களா? பேங்க் நிஃப்டி பாருங்கள், இன்றைக்கெலாம் நல்ல ஒரு ஃபால். இந்த இடத்துல இறங்கி இடத்துல ஏறி புட் ஆப்ஷனை செல் பண்ணவனுக்கு ஸ்டாப் லாஸ், கால் ஆப்ஷனை செல் பண்ணவனுக்கும் ஸ்டாப் லாஸ். மார்க்கெட்டில் வந்து பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பையர்ஸும் செல்லர்ஸும் நல்லா போட்டி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல கடைசி செல்லர்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. இறங்கிட்டாங்க பாருங்க, நல்லா அப்படியே இறக்கி விட்டான். முடிச்சு விட்டு இங்கே போங்க அப்படிம்பாங்களாம். எதனால தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அவசரமே போகிறீங்க, முந்தின நாள் கை இதுதான் ரெசிஸ்டண்ட்டாக இருந்தார் பாருங்க. ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பான் இல்லையா? இந்த இடத்த வந்து இப்படி பிரேக் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவசரமே படாதீங்க, இப்படி வருதா? ஓகே வரல, சரி ஓகே. நம்மளுடைய வந்து பையிங்கில் தான் இருந்திருக்கு. செல்லிங் சைடு போகணும்னா இந்த இடம் ஃபுல்லாக சப்போர்ட்டு இருந்திருக்கு. சப்போர்ட் உடைச்சிட்டு ஆக்டிங் டு ரெசிஸ்டன்ஸ். சிலவர் அந்த இடத்துல வந்துடும், மேலே இருந்துபாங்க. அதுக்கு தான் ஃபார் வெயிட்டிங். அதாவது இந்த இடத்துல சப்போர்ட் வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆக தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இப்படி ஏர் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், சப்போர்ட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுதா இல்லை ஒரு ஹையர் ஹை உருவாகுதா இப்படி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர். இப்படி போச்சுன்னா டார்கெட் இது வரைக்கும் வைக்கலாம். சில பேர் நான் இன்னொரு ஐடியா சொல்லணுமா சார், ஒரு வேளை அப்படி போகுது ஆனால் இதுக்கு மேலேயும் போகும், எனக்கு ஒரு இது இருக்குது, என்னுடைய ப்ரிடிக்ஷன் அப்படி தான் இருக்குது அப்படின்னா, நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்ஸ்டியூட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 இதை எடுப்பாங்க. எடுத்து இந்த இடத்துல 2 இதை விற்றுருவாங்க. விற்றுட்டு 1 ஹோல்டு பண்ணுவாங்க, அந்த 1 ஹோல்டுக்கு வந்து காஸ்ட் டு காஸ்ட் கொண்டு வந்துடுவாங்க, சரிங்களா? அதாவது 3 இதில் 2 இது லாபத்தை எடுத்துகிட்டு 1 அப்படியே டீலில் விட்டுருவாங்க. அப்படி விட்டாங்கன்னா சப்போஸ் அதை அப்படியே சைடு வைஸில் போனாலும் அவங்க நட்டம் இல்லை, கீழே இறங்கினா நட்டல, ஏன்னா அது காஸ்ட்டு காஸ்ட்டு போனால் ப்ரோகேஜி டேக்ஸ். அதுக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 10 பாயிண்ட் வச்சுருப்பாங்க, அந்த ப்ரோகேஜி டேக்ஸ் முதல் கொண்டு அதிலேயே கழிஞ்சிடும் 3 இதுக்குமே சேர்த்து, சரிங்களா? பாதி பாதி கொண்டு வருவாங்க, கொஞ்சம் மேலே போகும் இந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்க. ஸோ வந்து நம்மளுடைய மார்க்கெட் வந்து நம்ம அணுகிற விதம் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம மட்டும் சம்பாதிக்கக்கூடாது, எல்லாருமே சம்பாதிக்கணும். ஸோ நமக்கான அதை சம்பாதிச்சுட்டு நம்ம வெளியில் வந்துடணும். மாறுதியில் வந்து லாஸ் ஆனது உண்மைதான், இந்த நேரத்தில் இந்த ஹோட்டலில் நல்ல ப்ராஃபிட் எடுத்துருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டீல் பார்த்தீங்கன்னா
இன்னும் நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்காம தான் இருக்கு. நல்ல ஒரு பையர்ஸ் வந்து தாங்கி பிடிக்காங்க இதுவரை, நம்ம தானே தெரிஞ்ச இந்த ஓட்டம் ஒரு நல்ல ஒரு பையும் ப்ரெஷர்லேயே தான் இருக்கு. அதாவது ஸ்டாக், அதாவது இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து சஸ்டெயினபிள் ஆகுது பார்த்தீங்களா. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் மணி இஸ் அ பேட் மணி, சஸ்டபிள் மணி இஸ் அ குட் மணி அப்படிம்பாங்க சரிங்களா. ஸோ இன்னும் போகும் உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட்டு ரிஸ்க் ரிவார்டு எல்லாமே நான் எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் நான் இப்போ சொன்னதான், இப்போ எனக்கு இது அளவுக்கு போகணும் ஒரு ஆசை இருக்குது சார், எனக்கு தெரியும் என்னோடய ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நானே ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். நான் இப்போ வரைஞ்சோம்னா ரெண்டு க்ரீன் கேண்டில் நல்ல ஒரு ட்ராப்பு, எப்படி ஒரு நல்ல ஒரு ட்ராப்பு. இங்கே செல்லர்ஸே நம்ம தோக்கடிக்கல, ட்ரெண்ட் லைன் போட்டு இது மேலே பேருந்து நிறைய வாங்கி இது கீழே ஸ்டாப் லாஸ் பண்ணுறோம், எல்லாரோட ஸ்டாப் லாஸையும் ஹிட் பண்ணிட்டு கீழே வந்து ஏ தூரம் கீழே வந்துருக்கோம். நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து எந்த இடத்துல புக் பண்ணுறோம்னா இந்த இதில் புக் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே கீழே போகணும்னு கீழே போகணும்னா கூடாது. நம்ம வந்து 1:1, 1:2 அவ்வளோதான். ரொம்பலாம் போட்டு மார்க்கெட்டில் எல்லா பணத்தையும் நானே எடுக்கணும் நானே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நினைக்காதீங்க, நடக்கும் நடக்காது சரிங்களா. வேறு இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக் எடுத்துருக்கேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. தேங்க்யூ.